ரிலேட்டிங் பாத்தீங்களா, அதை சொல்லி சொல்லி உள்ளுக்குள்ள ரிலேட்டிங். யாரோட பேசிட்டு இருக்காரு, அங்க என்ன வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுதா? இங்க குப்பையில இலை தழையெல்லாம் விழுந்திருக்கு, சருகெல்லாம் விழுந்திருக்கு, பேகி தள்ளி யாரோ சொன்னாங்களா? தானாக பண்ணிக்கிறாங்க. இன்னும் உடன் வசிக்கிறது ஆசை, தனக்குள்ளேயே சுற்றி சுற்றி வளம் வருவது ரொம்ப ஆசை. இது சிறு வயதிலிருந்தே நடக்கும், நடக்காட்டி கூட பரவாயில்ல. இப்ப வந்து நம்ம இலக்கணம் படைக்கிறோம், அந்த அசைவின்மையை நோக்கி சொல்கின்றோம், மௌனத்தை நோக்கி சொல்கின்றோம். அவங்க வாழ்க்கை எவ்வளவு சகஜமா அது அப்படி ஆயிருக்குன்றத படம் மூலமா பார்க்கறோம். தன்னுடைய சகஜமான தொழிலுக்கு வந்துட்டான், ஆடுகளை விட்டுட்டு காளி கோயில வந்து ஒதுங்கிறது, ரிலேட் பண்ண ஆரம்பிக்கிறது. இதை தான் நம்ம 24 hours பண்ண சொல்றோம். வெளியில இருக்காதியா, உள்ள இரு, என்ன வேணா என்ன வரட்டும், பரவாயில்ல இரு, பிகின் பிகின், உள்ளே இரு, சுத்தி சுத்தி வா, பரவாயில்ல. உன்னை கண்டு ஆக்சுவலா உனக்கு சலிப்பு தான் வரும், ஏன்னா அப்படியே போயிட்டோம் உள்ள. வெளியில எது எதையோ தேடின இமேஜஸ் தான் திருப்பி திருப்பி வந்துகிட்டு இருக்கும், பரவாயில்ல. ஆனா உள்ள இருக்காரு, அங்க வந்து ஸ்பீடு குறையணும், தாட் ஃப்ளோ குறையணும். இருந்தாதான் குறையும், வாட்ச்மேன் போட்டாதான் குறையும், உள் பார்வை இருந்தாதான் குறையும். அப்பதான் மிளிரும், வெளியும் வெளி மிளிரணும்னா உள்ள இருக்கணும். எல்லா ரிஹர்சலும் எங்க முடிக்கணும், ஒரு ஷார்ட் எடுக்கும்போது நம்ம ஆனந்தம் தெரியும். ஒரு ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ரிஹர்சலை பார்த்துருவாங்க, அவங்க மனசுக்குள்ள ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுவாங்க, வசனத்தை ஓட்டுவாங்க, பாவத்தெல்லாம் மனசுல நினைச்சுப்பாங்க, கண்ணாடி முன்னாடி நின்று நடிச்சு பார்ப்பாங்க. ஆக்ஷன் சொல்றதுக்கு முன்னாடி எல்லா விதத்திலையும் ரெடி ஆகணும்ல, எக்ஸாக்டா அந்த ஃபீலிங்கோட. அதே போல களம் உள் வெளி ஒன்றும் இல்லைப்பா, இது முடிக்கிறதுக்கு வந்திருக்கும் வேற. அந்த களம் கூட உண்மையான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கும், பொறுமா. உள்களம் கூட உண்மையான்னு பார்க்க வந்திருக்கும், ஏன்னா அதுக்கு பின்னாடி சுரூபம் இது இல்லை. நம்முடைய முகம் இந்த நடிப்பவன் இல்லை, இந்த முகமுடிகள் அல்ல, இந்த கதாபாத்திரங்கள் அல்ல, இந்த உணர்ச்சிகள் அல்ல, இந்த எண்ணங்கள் அல்ல. ஆனா இதுக்கு எல்லாம் அடிப்படையா ஏதோ ஒரு விஞ்ஞான பொருள் ஒன்று இருக்கு, அது மேல இந்த ஸ்கிரீன் போடப்படுகிறது நான் பாகத்தினால். அதை முடிக்கிறதுக்கு வந்திருக்கும் அப்படின்னா எங்க ஆரம்பிக்கணும், இங்கதானே இருக்கணும். அந்த ரிலேட்டிங்க வந்து இவங்க சகஜமா பண்றாங்க, கள்ளங்கபடம் இல்லாமல் உடனே. என்ன ஆசா பாசங்களோ வெற்றி தோல்விகளோ, என்ன வெளி உலகத்துல நடக்கிற அத்தனை தாக்கம் கூட ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் யாரு கொடுக்கறாங்க? தனக்குள்ள அச்சலமாக இருக்கிற, மௌனமாக இருக்கிற ஏதோ ஒரு தன்மையுடன் நம்பிக்கை மயமாக உறவு கொள்வதற்கு வெளியில் சிலை, காளி சிலை, பொறுமா. நீங்க ஆக்சுவலா ஆன்மாவை படைக்கிறீங்க, ஆன்மாவை தொலைச்சிட்டோம், இழந்துட்டோம், இல்லவே இல்லை. நீங்க எப்பேற்பட்ட கிராவிட்டி எல்லாம் மீறி டிராவல் பண்ற, டைம் டிராவல் பண்றீங்க, என்ன வேணா போறீங்க, முன்னாடி போறீங்க, பின்னாடி போறீங்க, என்ன வேணா சக்தி வரட்டுமே, எல்லாம் போய், எல்லா சித்துக்களும் போய், அச்சலத்துக்கு முன்னாடி சித்துக்கள் எல்லாம் போய், மௌனத்துக்கு முன்னாடி எல்லா பேச்சுகள் எல்லாம் கற்பனைகள், மனத்தின் ஆட்டபாட்டங்கள். நம்ம உறவு கொள்ள வேண்டியதே உள்ளுக்குள்ள, அது என்ன வேணா நம்மளுக்கு அறிமுகம் ஆகட்டும், அறிமுகம் ஆகாம இருக்கட்டும், அதற்கு உதவுவது உணர்ந்தவர் சந்நிதி. என்ன உணர்ந்தவர் அப்பொருளாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், அவர் ஒருத்தர் தான் வழி காமிக்க முடியும். மீதி ஒருத்த வழி வழி காமிச்சான்னா அந்த வழி அவனும் தடுமாறி போய் போகாத ஊர், அது மற்றவர்களையும் போகாத ஊருக்கு திசை திருப்பி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் யாருன்றதுக்கு உள்ள திரும்பணும்ன்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். வெளியில் கிடையாது, எண்ணங்களில் கிடையாது, பேச்சுக்களில் கிடையாது, செய்கைகளில் கிடையாது, உணர்ச்சிகளில் கிடையாது. இது எல்லாமே பாஸ்ட், பிரபஞ்சமே பாஸ்ட்ங்க. இப்ப நீங்க கேட்கிற பாங்கு ஒரு பாங்கு, அவர் கேட்கிற பாங்கு ஒரு பாங்கு, அந்த மனத்துக்குள்ள நீங்க நுழைய முடியுமா? இப்ப இந்த ஏ கருணாநிதி பக்கத்துல உனக்கு வந்து உட்காந்து பேச போறாரு, இப்போ சிவாஜிக்கு பக்கத்துல அவருக்கு, அவர் என்னவோ பேசிட்டு இருக்காரு, இவர் என்னவோ பாங்குல இருக்காரு, இவர் ஒருமா ரிலேட் ஆயிட்டு இருக்காரு. ரெண்டு பேருக்கு ஆக்சுவலா வட்டல, வெளியில உறவும் பேரு. அப்படித்தான் நம்மளுடைய உறவுகள் எல்லாம் இங்க நடக்குது. ஏன்னா நாம் நம்ம மனத்துல என்ன ஃபீல் பண்றோமோ, என்ன உணர்ச்சி மயமா இருக்கோமோ, அதுவாக இருக்கோமோ, அதுக்குண்டான வார்த்தையை இந்த உலகத்திலேருந்து நம்ம எடுத்ததை பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலா நம்ம பேசுறதுக்கு நம்மளுக்கே அர்த்தம் தெரியாது, நம்ம நினைக்கிறதுக்கும் நம்மளுக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா உலகமே அர்த்தமற்ற வெறும் வெட்டி திரையில வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுல ஏத்தின மதிப்பீடுகள் தான் நம்மளுடைய இங்க எண்ண ஓட்டங்களா இருக்கு. அடிப்படையில் ஆளே இல்லப்பா எண்ணத்துக்கு பின்னாடி. அதனால பக்கவா ரிலேட் பண்றதுனால உள்ள ரிலேட் பண்றதுதான். அதை இவர் சகஜமா பண்றாரு, அவகிட்ட புலம்புறார், புரியுதுங்களா? அவளை சாட்சியா வச்சுக்கிட்டு தனக்குள்ளேயே தன்னுடைய சொரூபத்துக்கிட்ட புலம்ப ஆரம்பிக்கிறார், சரிங்களா?